Good morning, children. இப்போ வந்து நம்ம வந்து உரைநடை 7th ஸ்டாண்டர்ட் children நம்ம உரைநடை பகுதியில் வந்து விலங்குகளின் உலகம் அப்படிங்கற தலைப்பை நம்ம பார்க்க போறோம். இந்த விலங்குகளின் உலகம் அப்படினு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் விலங்குகள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கும்? எஸ், இது காடுகளில் தான் அதோட உலகமாக வந்து விலங்குகள் வந்து வாழ்ந்துட்டு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம், செடி, கொடி, புல், தண்ணீர், நிணநீர், அந்த மாதிரி அந்த மாதிரியான இடத்துல தான் யானை, சிங்கம், புலி, கரடி, மற்ற அனிமல்ஸ் எல்லாமே, பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் எல்லாமே எங்கே வாழ்ந்து வருதுன்னா காடு, அந்த காட்டில் தான் வந்து வாழ்ந்து வருது. இப்போ வந்து காடு வந்து மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. விலங்குகளுக்கும் ரொம்ப அதோட வாழ்விடமாகவே காடு வந்து விலங்குகளின் வாழ்விடமாக இருக்குது. அதில் வந்து மனிதர்களுக்கும் நம்ம வந்து எப்படி பயணம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி அந்த மாதிரியான எல்லா வகையிலும் வந்து மனிதர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குது. அது வந்து விலங்குகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளின் உலகம் அப்படின்ற உரைநடை பகுதியில் ஆதினின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட வந்து இந்த விலங்குகளை பற்றி நிறைய எனக்கு வந்து பிக்சர்ஸ் நீங்கள் ஒட்டி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது. எந்த டவுட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அம்மாட்ட சொல்கிறா, அம்மா எனக்கு வந்து நீங்கள் பிக்சர்ஸ் ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா நான் வந்து வனத்துக்கு உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச வன அலுவலர் இருக்காங்க. அந்த அலுவலர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போய் முண்டந்துறை அப்படின்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து விலங்குகள் தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் நிறைய விலங்குகளை பார்த்து அவளுக்கு அந்த ஆதினிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அவள் வந்து வியந்து போகிறான். அப்போ ஃபஸ்ட்டு அவள் வந்து பார்க்கும்போது இந்த பார்த்துட்டே இருக்கும்போது யானை கூட்டம் வந்து வந்துடுது. அப்போ அந்த யானை கூட்டம் வந்து அந்த வன அலுவலர்கிட்ட அவள் கேட்குறான். கேட்டோன்னே எனக்கு யானைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த யானையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த வண்ண அலுவலர் சொல்கிறாரு, இந்த யானையில் வந்து ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஆசிய யானை, ஆப்பிரிக்கா யானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த ரெண்டு யானையில் வந்து ஆசிய யானை வந்து யானை வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் யானை, பெண் யானை, இந்த ஆசியா யானை, ஆப்பிரிக்கா யானைன்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஆசியா யானைக்கு வந்து ஆண் யானைக்கு ஆண் யானை இருக்குது, பெண் யானை இருக்குது. அந்த பெண் யானைக்கு தான் வந்து தந்தை இருக்குதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்பிரிக்கா யானை எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கா யானையில் வந்து ரெண்டு யானைக்கும், ஆண் யானைக்கும் தந்தை இருக்குது, பெண் யானைக்கும் தந்தை இருக்குது இந்த ஆப்பிரிக்கா யானையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யானைகள் வந்து எப்பயுமே வந்து கூட்டமாக போகும். அது மாதிரி அது கூட்டமாக வாழ்ந்து வரும்போது எப்பயுமே வந்து அதோட அது என்ன அதோடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புல்லெல்லாம் அது வந்து சாப்பிடும். புல் வந்து எவ்வளோ சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிலோ வந்து அது சாப்பிடுமா. அதோட உணவுக்காக அது வந்து என்ன பண்ணலாம், நீண்ட தூரம் போயிட்டு கூட ரொம்ப தூரம் போய் கூட அது உணவு வந்து சாப்பிட்டுட்டு வரதா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து ஆதினிக்கு வருது. அந்த வன அலுவலர் என்ன பண்ணுறாரு, அதை ஒன்று ஒன்று அவளுக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். அங்குள்ள அனிமல்ஸை பார்த்து பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப ஹாப்பியாக அவள் வந்து இருக்கிறாள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வந்து புலி பார்க்குறா, சிறுத்தை பார்க்குறா, கரடி பார்க்குறா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்காக வந்து பார்த்துட்டே வர. அப்போ அந்த வன அலுவலர் வந்து சொல்கிறாரு, யானை வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதில் வந்து ரெண்டு ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்காவில் வந்து அதோடைய நிறங்கள் வந்து வித்தியாசப்படும். அதே மாதிரி அதோடைய தந்தம், அதோடைய கண்கள், அதோடைய கால்கள் அப்படி வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும்போது நம்ம ஈஸியாக அதை வந்து ஆசியாவா ஆப்பிரிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து புலியை பற்றி அவர் சொல்கிறாரு. புலியை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பயம் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, புலியை பற்றி நீ
பயப்பட தேவையில்ல. நைட்ல தான் அது என்ன பண்ணும், வேட்டையாடும், மற்றபடி பகலில் போகும்போது அது ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரி புலியை பற்றியும் அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து கரடியும் சொல்கிறாரு, கரடி பற்றியும் சொல்கிறாரு, எல்லா விலங்குகளை பற்றி, பறவைகள் அந்த மாதிரி எல்லா விலங்குகளை பற்றி அவர் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி விலங்குகளுக்காகவே நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது வந்து சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளை வந்து நல்லா வந்து பாதுகாத்து அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான இயற்கையுமா, அது எந்த மாதிரி காட்டில் வசிக்குதோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு கூட அதுக்கு வந்து நிறைய கேர் எடுத்து அந்த விலங்குகளை வந்து நல்லா நிறைய அதுங்க வந்து காட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுங்களுக்கு வெயில் காலத்தில் கூட தண்ணி இல்லாமல் என்ன செய்யணும், நிறைய வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது தண்ணி தேடி தூரத்தில் வர ஆரம்பிச்சிடும். அதுங்களுக்கு நல்ல நீர் தொட்டி கவர்மெண்ட் மூலயமா அதுங்களுக்கு தொட்டி கட்டி தண்ணி ஏற்பாடு பண்ணி அதுங்களுக்கு நல்ல தண்ணி குடிச்சிட்டு நல்லா இருக்கிறது உணவுக்காகவும் அவங்க வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சின்ன சின்ன அனிமல் கூட நீங்கள் பெட் அனிமலாக கூட ஈஸியாக எடுத்து உங்களுடைய நம்மளுடைய ரிலாக்ஸ்க்காக எடுத்து நீங்கள் வளர்க்கலாம். இந்த மாதிரி இந்த ஆதினி மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், இந்த விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கணும். அதோடைய வாழ்விடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி, சிறுத்தை, புலி, யானை, அப்புறம் சிங்கம், என்ன சொல்கிறது, குதிரை, வரி குதிரை, அப்புறம் பறவை இனத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பறவையும் அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக அந்த காட்டில் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சில்ட்ரன் வீட்டில் என்ன இருக்கும்போது நல்லா இந்த விலங்குகளின் உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது காடு தான் வந்து அதோட உலகமாக இருக்குது. நம்ம எப்படி வீட்டில் வாழ்ந்துருக்குறோமோ, நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்குறோமோ அதே மாதிரி விலங்குகளும் என்ன பண்ணுது, அதோட உலகமாக வந்து காடை தான் வந்து அது உலகமாக வசித்து வருது. அப்போ வந்து நீங்கள் நம்ம அனிமல்ஸ் வந்து நம்மளை வந்து எப்பயுமே வந்து டைரக்டாக நம்ம போனோம்னா அது வந்து தாக்காது. ஏன்னா அது வந்து நம்ம ஏதாச்சும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது மட்டுமே என்ன செய்யும், அது நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அது அதோடைய குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒற்றுமையாக அந்த மாதிரி அது வாழ்ந்துருக்கும் காட்டில். அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். இந்த அனிமல்ஸ் பற்றி நீங்கள் நல்ல டீட்டெயில்ஸாக வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அம்மாக்கிட்டையோ இல்லை அப்பாக்கிட்டையோ நிறைய அவங்க பெரியவங்கிட்டே என்ன செய்யணும், ஒவ்வொரு அனிமல்ஸ் பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த விலங்குகளை பற்றி ஒரு ஒரு விலங்குகளை பற்றி நல்லா வரைஞ்சி பாருங்கள். வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வரைஞ்சி பாருங்கள். நல்லா விலங்குகள் பேரும் நல்லா எழுதி பாருங்கள்.